இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், அஜித் ஏன் சன் பிக்சர்ஸ் அண்ட் லைகா கூட படம் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஆண்டோ கேட்டிருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த பட நிறுவனத்தில் மட்டும் அஜித் இன்னும் நடிக்கல, ஏஜிஎஸ் போன்ற பல நிறுவனத்தில் இன்னும் நடிக்கல. இதெல்லாம் காலம் அமையும் போது தான் அது போன்ற ப்ராஜெக்ட்டுகள் மூவ் ஆகும். சார், அஜித் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு ஆண்டோ கேட்டிருக்காங்க. அஜித்தினுடைய மிக நெருங்கிய நண்பன் சொல்ல முடியாது, பட் பல முறை அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தபோது சில பட தயாரிப்பாளர் பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட எடுத்துன்னு போய் பேசியிருக்கேன். ரொம்ப அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நல்ல கனிவோடு கேட்பார், அதுக்கப்புறம் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லுவார். அவரோட நான் கடைசியாக நீண்ட நேரம் செலவிட்டது அடையார் கேட் ஹோட்டலில் தான். ஒரு விழா முடிஞ்சு நான் அடையார் கேட் ஹோட்டலுக்கு நண்பர்களோடு வந்தேன். அப்போது அஜித் அடையார் கேட் ஹோட்டல் காஃபி ஷாப்பில் இருந்தார். நான் அங்கே வந்து சேரும்போதே மணி ஒரு 11 மணி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 11 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் அங்கே நானும் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் அவரோடு நீண்ட நேரம் நான் பேசிய சந்திப்பு. சார், ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டும் மேஜிக் பர்ஃபார்மருமான ஆர்எஸ் மனோகரன் பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து யுவராஜ் கேட்டிருக்காங்க. நவாப் ராஜமாணிக்கத்துக்கு பிறகு நாடக மேடையில் மிகப்பெரிய காட்சி ஜோடனைகளோட நாடகத்தை நடத்தினவர் ஆர்எஸ் மனோகர். அவருடைய சாணக்கிய சபதம், மாலிக் கபூர் போன்ற நாடகங்கள்லாம் ஸ்டேஜில் பார்க்குறதுக்கே அப்படி பிரமிப்பாக இருக்கும். படங்களில் அவர் வில்லன் வேடம் ஏற்று நடித்திருந்தாலும் வாழ்க்கையில் மிக 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 நல்லவர். அதனும் அப்படி அமையுது. மிக நல்லவர்களாக இருக்கவங்க தான் திரைப்படங்கள் பலவற்றில் வில்லன் வேஷம் ஏற்று நடிக்கிறாங்க. அவர் சிங்கப்பூருக்கு ஒரு முறை பயணம் சென்றிருந்த போது அவரை பற்றி தொகுப்பாக ஒரு கட்டுரை எழுதி தரும்படி என்கிட்ட கேட்டார். அதுக்காக அவரை ஒரு 2-3 தினம் தொடர்ந்து நான் சந்தித்தேன். அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் பூரா அப்போ என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அதையெல்லாம் ஒரு கட்டுரையாக்கி நான் அவருக்கு எழுதி கொடுத்தமிச்சேன். மிக நல்ல மனிதர் பழகுவதற்கு. சார், ஆர்காட்லேருந்து சித்தார்த்தன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வான்மதி, உன்னை தேடி, முகவரி, சிட்டிசன், ஆனந்த பூங்காற்றே, அஜித் நடித்த இந்த படங்களில் எந்தெந்த படம்லாம் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிது? இந்த 4 படங்களில் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல சிட்டிசன் படம் இடம்பெறுகிறது, அதுக்கடுத்து முகவரி, 3வதாக உன்னை தேடி, 4வதாக தான் வான்மதி. வான்மதியெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஆனாலும் சிட்டிசன் வந்த காலத்துக்கும் வான்மதி வந்த காலத்துக்கும் பார்த்திங்கன்னா வசூல் நிலவரமே மாறி போயிருந்தது. அதன் காரணமாக தான் சிட்டிசன் முன்னாடியும் வான்மதி பின்னாடியும் தள்ளப்படுது. சார், பஞ்ச கல்யாணி படத்தில் நடிச்சிருந்த எம்எஸ் வசந்தி பற்றி சொல்லுங்கள், அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு யுஎஸ்ஏலேருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. பஞ்ச கல்யாணிக்கு அப்புறம் எம்எஸ் வசந்திக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் வரல. அதன் காரணமாக பட உலகத்துலேருந்து அவர் ஒதுங்கிட்டார். தமிழ் சினிமாவில் 10-20 படங்களில் தொடர்ச்சியாக நடித்த நடிகர்கள் பல பேரையே நம்மால் எங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கும்போது 2-3 படங்களில் நடித்த வசந்தி எங்கே இருக்காருன்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? சார், தமிழ் சினிமாவில் 60s கலர் படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் ஏன் 80s வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க? குறிப்பாக பாலச்சந்தர் சார் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எடுத்ததுக்கு என்ன காரணம்னு கலிஃபோர்னியாவிலேருந்து மாடசாமி மனோஜ் கேட்டிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் பட்ஜெட் தான். வண்ணப்படங்களுக்கான செலவு இருக்கே அது கொஞ்சம் அதிகம். அதை செலவழிக்க அப்போ பல தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லாத காரணத்தினால்தான் வண்ணப்படங்கள் வந்ததுக்கு பின்னாலேயும் தொடர்ந்து கருப்பு வெள்ளி படங்கள் பேரலாக வந்து கொண்டே இருந்தன. சார், மலேசியாவிலேருந்து சுல்தான் ஆரிஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கே பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கே பாலச்சந்திரன் ரஜினிகாந்தும் இணைந்து உருவாக்கி எந்த படமும் வளராமல் நிற்கலை. சார், மலேசியாவிலேருந்து சுப்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடிகர் விவேக் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அவர் நிஜ வாழ்க்கையில் எப்படி, அவரோட மேனேஜரான செல் முருகன் இன்னும் நடிக்கிறாரா? பொம்மலாட்டம் படத்தில் நானும் விவேக்கும் இணைஞ்சு நடித்தோம். அதுக்கு முன்னாடியே விவேக்கோட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. எல்லோரோடும் நல்லா பழகக்கூடிய ஒரு தன்மையான நடிகர் விவேக். செல் முருகன் விவேக்கினுடைய பர்சனல் மேனேஜர். விவேக் எந்தெந்த படங்கள்லாம் இருக்காரோ அந்த படங்கள் எல்லாவற்றிலையும் அவசியம் செல்முருகன் இருப்பார். சார், கேப்டன் பிரபாகரன் படத்தோட சாட்டலைட் ரைட்ஸ் எந்த சேனல் கிட்ட இருக்கு? அப்படி இல்லைன்னா அதை எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியும்? இப்போ யூடியூப்ல இருக்க பிரிண்ட் சரியில்லை, அதனால தான் கேட்குறேன்னு செங்கல்பட்டுல இருந்து சரவணகுமார் கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்க யாருக்கும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்க்க முடியல. சார், நியூசிலாந்துலேருந்து ஆண்டன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராசையா படத்தோட டேரக்டர் ஆர் கண்ணனும் அந்த படத்துக்கு கதை எழுதின ஆர் செல்வராஜும் அண்ணன் தம்பியா? கதாசிரியர் ஆர் செல்வராஜும் ஆர் கண்ணனும் சகோதரர்கள் தான். ராசையா படத்தை டைரக்ட் பண்ண ஆர் கண்ணன் அதுக்கப்புறம் பாலாகிட்ட நீண்ட நாட்கள் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் விவேக் கதாநாயகன் நடிக்க ஒரு படத்தை இயக்கினார்.
சார், 2002 நடந்த நட்சத்திர கலை விழால உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கரூர்ல இருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. 2002 நடைபெற்ற நட்சத்திர கலை விழா தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட கலை விழா. அந்த விழாவில் என்னுடைய பங்கு ஒன்றும் பெருசாக இல்லை. 2003 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக ஒரு கலை விழாவை துபாயிலையும் லண்டன்லேயும் நான் நடத்தினோம். அந்த கலை விழாவை முன்னின்று நடத்தியதில் எனக்கு மிகப்பெரிய பங்குண்டு. சார், விருதுநகர்லேருந்து வெங்கடேஷ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, குள்ளநரி கூட்டம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ஸ்ரீ பாலாஜி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் வேறு எதுவும் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரா? குள்ளநரி கூட்டத்துக்கு அப்புறம் எங்கள் காட்டில் மழை அப்படின்ற ஒரு படத்தை இயக்கினார். புதுமுங்கல் நடித்த ஒரு படம் இது. அதுக்கு பின்னால் கலைஞர் டிவியில் பூவே செம்பூவே அப்படின்ற ஒரு தொடரை பாலாஜி இயக்கினார். சார், மலையாள நடிகர் திலீப்புக்கு இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது? அவர் மேலே ஒரு கேஸ் இருந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு குமாரபாளையம்லேருந்து வேலு கேட்டிருக்காங்க. 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி மலையாள பட உலகில் திலீப்புடைய மார்க்கெட் உச்சத்தில் இல்லை அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவில் சரிந்து விடவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். திலீப்புடைய வழக்கு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதுக்கான தீர்ப்பு இன்னும் வரல. சார், அதிக படங்களில் ஸ்டோரி ரைட்டராகவும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் ஒர்க் பண்ணவங்க யாருன்னு சென்னையிலேருந்து ஜெய் கேட்டிருக்காங்க. வசனகர்த்தாவாக மிக அதிகமான படங்களில் பணியாற்றியவர் அப்படின்னா அந்த பெருமை ஆரூர்தாசை சாரும். கதாசிரியராகவும் வசனகர்த்தாவும் பணியாற்றியவர்களில் ஆர் செல்வராஜும் குகநாதனும் மிக அதிகமான படங்களுக்கு தமிழிலே பணியாற்றியிருக்கிறார். சார், நெக்ஸ்ட் குவஸ்டின் சென்னையிலேருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. குயின் படத்தோட ட்ரெய்லர் 4 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லையே, என்னாச்சு? அந்த படத்துடைய படப்பிடிப்பு மொத்தமாக முடிவடைஞ்சு படத்துடைய பிரதி கூட வந்துருச்சு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வியாபாரம். அந்த படத்துக்கு வந்து விநியோக சொன்னதில் மிகப்பெரிய வரவேற்பு இல்லாத காரணத்தினால இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது தான் உண்மையான நிலவரம். சார், பி லெனனோட நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருந்த ஊருக்கு 100 பேர் படத்தை எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயுமே பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம், படத்தை நான் எப்படி பார்க்குறதுன்னு குவைத்திலிருந்து பிரதீப் கேட்டிருக்காங்க. ஊருக்கு 100 பேர் திரைப்படத்தை இதுவரைக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஆனந்தா சுரேஷ் கொடுக்கல, அதன் காரணமாக தான் உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியல. இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அந்த படத்தை வெளியிடுவதற்கான முயற்சியில் ஆனந்தா சுரேஷ் இருக்கார். மிக விரைவிலேயே அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், பழம்பெரும் நடிகையான கேஆர் விஜயா இப்போ எங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தஞ்சையிலேருந்து ஹென்றி கேட்டிருக்காங்க. கேஆர் விஜயா நல்ல வசதியோடு இப்போ சென்னையில் தான் குடியிருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களோட பேசுவதனுடைய வழக்கம். சார், சென்னையிலேருந்து ராஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீட்ஸா, ஜிகிர்தண்டா, மெர்குவரி, ஜெகமே தந்திரம் எல்லா படங்களுக்குமே கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணன் காம்போ, ஆனால் பேட்டைக்கு மட்டும் ஏன் அனிருத்? நீங்கள் கேட்குற கேள்வியினுடைய உள்ளர்த்தம் எனக்கு புரியுது. அனிருத் அந்த படத்தில் இருக்கணும்னு வேறு யாராவது நிர்பந்தப்படுத்தி கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்தில் அனிருத்தை போட்டாரா அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியுடைய உள்ளடக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி எந்த நிர்பந்தமும் இல்லை. கார்த்திக் சுப்ராஜாக விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு இசையமைப்பாளர் தான் அனிருத். சார், வேலூர்லேருந்து கார்த்திக் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு படத்தில் நடிக்காத ஒரு நடிகரோட ஃபோட்டோவை இறந்தவங்க மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது சீனில் யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்களா, ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு பே பண்ணுவாங்களா? திரைப்படங்களில் பிரேம் போட்டு மாட்டி வைக்கிற கலைஞர்கள் இறந்து விட்ட கலைஞர்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட அனுமதியை பெரும்பாலும் வாங்குவதில்லை. பட் இப்போ இருக்கிற கலைஞர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மரியாதைக்கு அதை சொல்லிவிட்டு அப்புறம்தான் படத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. December 14 சென்னையில் ரஜினிகாந்த் தன்னுடைய சமூக சேவையின் ஒரு பங்காக கட்டிய ராகவேந்திரா திருமண மண்டபத்தினுடைய திறப்பு விழா. பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பால ரஜினிகாந்த் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், அந்த ஆசையில் தான் இந்த மண்டபம் கட்டியிருக்கோம். இதிலேருந்து கிடைக்கும் வருமானத்தை வச்சு ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் 100 ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைப்பேன். ராகவேந்திரா ட்ரஸ்ட் ஒன்றை ஏற்படுத்தி திறமையான மாணவர்களின் மேற்படிப்புக்கு உதவி செய்வேன். கடவுளுடைய கருணையால் நான் சாகர வரைக்கும் நல்லா வாழ்கிற அளவுக்கு எனக்கு செல்வம் இருக்குது. இனி புண்ணியத்தை சேர்த்தா போதும் அப்படின்றதுனால தான் இந்த முயற்சி. இந்த மண்டபத்தை போலவே கோவை, திருச்சி, வேலூர், சேலம், நெல்லை, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் மண்டபங்கள் கட்டப் போகிறேன். அதுலேருந்து கிடைக்கிற வருமானம் முழுசையும் ஏழைகளுக்காக செலவழிப்பேன். ஆண்டவனுடைய அருளால் என்னுடைய மூச்சு நிற்கிறதுக்குள்ளே இந்த முயற்சியை முடிச்சிருவேன் என்று குறிப்பிட்ட போது ரஜினிகாந்த் உணர்ச்சி வசப்பட்டார். இது 1989 ஆனந்தவுடன் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. இந்த குட்டி ஸ்டோரியில் நான் சொல்ல போகிறது இந்த செய்தி மட்டும் இல்லை, இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயம். இந்த செய்தியை எழுதியவர் யார் தெரியுமா? அவருடைய பெயர் திருப்பதி சாமி. அவர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தில் ஆனந்தவுடனில் சேர்ந்து இது போன்ற பல சினிமா செய்திகளையும் துணுக்கு செய்திகளையும் ஆனந்தவுடனில் எழுதியிருக்கார். இந்த திருப்பதி சாமி தான் கணேஷ் என்ற பெயரில்
ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை ஆந்திராவில் கொடுத்தவர். அந்த படத்திற்காக ஆந்திர அரசு வழங்கிய 5 நந்தி விருதுகளை பெற்றவர். தமிழில் விஜயகாந்த் கதாநாயகன் நடிக்க நரசிம்மா அப்படின்ற படத்தை அவர் இயக்கினார். அந்த படம் முடிவடைவதற்குள்ளாகவே அவர் ஒரு கார் விபத்தில் அகால மரணத்தை சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு சாதாரண பத்திரிகையாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய திருப்பதி சாமி கலை உலகில் உயரத்தை தொட்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருந்த கற்பனை திறனும் கடும் உழைப்பும் தான். இதை இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் மனதிலே விட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் டூரிங் டாக்கிஸ் வியூவர்ஸ். நான் உங்கள் ஐஸ்வர்யா. சார், நடிகர் அசோக், சார் பாலச்சந்தர், கமல்ஹாசன், முக்தா ஸ்ரீனிவாசன். சரி, போகலாம் ப்ரோ. சார், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மலேசியாவா? ஓகே. சார் பாலச்சந்தர், கமல்ஹாசன், முக்தா ஸ்ரீனிவாசன் இவங்க மட்டும்தான் நாகேஷோட சார் தோல்வி. ஹாய், ஹலோ, சார், கமல்ஹாசன் நடிச்சிருந்த சத்யா படத்தை ராஜ்கமல், சார் கமல்ஹாசன் நடிச்சிருந்த என்ன, அதெல்லாம் கேட்காது, பிக்கப் ஆயிருக்காது, போ. சார், அஜித் வந்து கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் இல்லாமல் வில்லேஜ் ஸ்டோரியில் வேஷ்டி சட்டெல்லாம் கடிச்சா சாரி சார். சார், கலிபோர்னியாலேருந்து விஜயானந்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கனா படம் வெற்றி, அவங்க 5 மணி நேரத்துக்கு எழுதி வச்சிருந்துருப்பாங்களா இருக்கும். சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தென்காசியில் இருக்கு சார், 90ஸோட ஸ்டார்ட், சார் 90ஸோட துவக்கம், சார் 90ஸ் பீரியட்ல நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVADS @yahoo.co.in.